எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்கிறதையும் எதிர்பார்த்த விஷயம் உடனே கிடைக்கிறதையும் அதிர்ஷ்டமா அலட்சியமா சொல்ல முடியும்னாலும் இந்த வீடியோல நாங்க காட்ட போற நீங்க பார்க்க போற ஒரு சில சம்பவங்கள்ல உயிருக்கே உழ வைக்கிற மாதிரி விஷயங்கள்ல இருந்து லக்கிலியஸ் ஆன ஏகப்பட்ட பேரை காட்ட போறோம். நூலில சாவுல இருந்து ஜகா வாங்கின ஏகப்பட்ட பேர் உள்ள உங்களுக்காக வெயிட்டிங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்க வண்டியை நிறுத்த போனவருக்கு பேலன்ஸ் மிஸ் ஆனதுனால மரணத்தையே மிக அருகில பாத்துட்டு வந்துருப்பாப்ல. பர்த்டே செலிபிரேஷன்ல பினாட்டாவை கட்டி விட்டு கண்ணை கட்டிட்டு பர்த்டே பாப்பா உரி அடிக்க சாக்லேட் வெளியே விழுந்துருச்சு. இங்க பர்த்டே பாப்பா கரெக்டா குறி வச்சு உரி அடிச்சது லக் இல்ல. மொமெண்டம்ல இருந்த பாப்பா மறுக்க அடிக்கும் போது எல்லாரும் குனிஞ்சதுதான் லக்கே. கொஞ்சம் கேப்ல ஒரே டைமிங்ல ஒரு கூட்டமே தப்பிச்சிருக்கு. விளையாட்டுல இலக்கு வித்தியாசமா வேலை செய்ய சில நேரம் கையில இருந்து மிஸ் ஆயிருந்தாலும் கபாலத்துல இருந்து மிஸ் ஆகல. கரெக்டா அடிச்சு பாயிண்ட் கிடைச்சது. பயங்கரமா ஒர்க் அவுட் முடிச்சிட்டு ஃபேனை கீழே நின்றதா காத்து வரும். சில நேரம் ஃபேனும் வரும். சுத்திட்டே கீழே வந்த ஃபேனு கிட்ட இருந்து லக்குனால வெட்டு வாங்காம தப்பிச்சாரு. அன்னைக்கு ஒரு மலைக்காட்டுல ட்ரெக்கிங் போய் போட்டோ எடுக்க திடீர்னு பூந்து ஒடிச்சு சிறுத்தை குறுக்க. சிறுத்தை என்ன சிந்தனையில இருந்ததுன்னு தெரியல. ஆனா அன்னைக்கு அவரு சாதாரண இல்லாம வீட்டுக்கு வந்தாருன்னு மட்டும் தெரியுது. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அவரு பாட்டுக்கு மப்பட்டுல உருட்டிட்டு போன எனக்கு ஆக்ஸ் தலையில விழுக அரைஞ்சுதான் கேப் இருந்திருக்கு. நம்மளு போயிட்டு இருந்த ஒரு தலையில கோடாரி விழுகாம அன்னைக்கு காப்பாத்தினது அதிர்ஷ்டம் தான். அன்னைக்கு இந்த பையன் ரோடு தாண்ட போது கவனம் இல்ல, லக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. ட்ரக் டிரைவர் கவனிச்சு உடனே பிரேக் போட்டதுனால எந்த அசம்பாவிதமும் அன்னைக்கு நடக்காம போயிருக்கு. இந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம் எப்பவுமே நடக்காது. கவனமா இருங்கிறத காணொலி மூலமா கேட்டுக்கிறோம். அவர் அன்னைக்கு அவசரத்துக்கு ஒதுங்கினதுனால பரவாயில்ல, இறங்கலனா இறங்கல் திருவிச்சிருப்பாங்க. சில மீன் ஒலையில இருந்து தப்பிக்கும், இன்னும் சில மீன் வலையிலேயே வந்து குதிக்கும். லக்கு தான் வேற என்ன. கம்பியில குத்த வச்சு உட்கார்றதுக்கு திறமை தாண்டி ஒரு தைரியமும் இருக்கணும். ஏன்னா காலு ஸ்லிப் ஆனாலும் வேணும்னு ஸ்லிப் ஆனாலும் கரெக்டா நின்று கம்பியை காப்பாத்தணும்ல. சைக்கிள் ஓட்டினவருக்கு சனிக்கிழமை குறுக்க வந்திருக்கு. டக்குன்னு உசாராயி திருப்பினதுனால தப்பு ஸ்டாப்ல. ஆம்ப பராமரிக்கிறவருக்கு பயங்கரமான லக் அன்னைக்கு. கண்ணசர்ற நொடியில தப்பிச்சிட்டாரு கடியில. கட்டுப்படுத்த முடியாத வேகத்துல போயிட்டு இருந்தவங்களோட வண்டி கட்டுப்பாடு இழந்துருது. பேக் சீட்ல அதிர்ஷ்டமா உட்காந்துருந்ததுனால கண்ட்ரோல் அன்னைக்கு கிடைச்சிருது. இல்லனா கரண்டியை வச்சு சொரண்டி தான் எடுத்துருக்கணும். ஒரே அடியை உள்ள போட்டாரு. பார்க்கதான் ஆள் இல்ல, அதான் கேமரா இருக்குல்ல. ஆமால ஜாக்க மாட்டி விட்டு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த மெக்கானிக்கு மண்டை நசுங்கிறதுக்கு கொஞ்சம் கேப் தான் இருந்திருக்கு. டக்குன்னு உசாரானதுனால தவழ்ந்தே தப்பு ஸ்டாப்ல. மண்டை நசுங்களேங்கிறது தான் மன ஆறுதலே. திடீர்னு இடிச்சு விழுகுன்னு யாரும் இமேஜின் கூட பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த வீடியோல இருந்தவங்க மிஸ் ஆயிட்டாங்க. குறுக்க வரதுதானே கௌஷிக்கோட பழக்கம். ரேசம் அப்பதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ரோட்டோரத்துல நின்று நியூஸ் கொடுத்த ரிப்போர்ட்டர் மைக்க மட்டும் இல்ல, மனுஷன் லக்கையும் உயிரையும் கையில தான் பிடிச்சிட்டு நின்று இருக்காப்ல. ஒரு நூல் கேப் தான், ஒரசர மாதிரி போச்சு அந்த பஸ் பால. கரெக்டா கேட்ச் பிடிக்கிறதுல பல ரகம் இருக்கு. ஆனா பாலே வந்து கேட்ச் பிடிக்கிறது கொஞ்சம் தனி ரகமா தானே இருக்கு. ஆபத்து நடக்கிறது அனிமல்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமா தான் இங்க தலையில விழ வேண்டிய கேப்ல கரெக்டா தள்ளி விட்டுருச்சு. வளைவுல முந்தாதீங்கன்னு ஏன் சொல்றாங்க? நடுக்கிற விபத்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான். அதோட அன்னைக்கு அவர் தப்பிச்சது அதிசயம் தான். கடல் கண்ணி மேந்துட்டு இருந்ததுக்கும் அதுக்கும் காலிஞ்சு தான் கேப் இருந்தது. திடீர்னு எந்திரிச்ச திமிங்கலும் டபக்குன்னு முழுங்கிருக்கும். கொஞ்சம் நகர்ந்து இருந்ததுனால கவ்வப்படாம காப்பாத்தப்பட்டாங்க. பின்வாங்காத மனநிலையில இருந்தாதான் அப்படி போற கோலையும் தடுக்க முடியும். இத லக்குன்னு சொல்றதை விட டக்குன்னு வேலை செஞ்ச திறமைன்னு சொல்லலாம். தட்டி விழுந்ததை எட்டி தூக்குனாரு பாத்தீங்களா? பிசுறையில உசுறு தப்பிக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படிதான் இருக்கும், பாத்துக்கோங்க.
மேலகிரி வந்த கார்ல பட்டு மேல போயிருக்க வேண்டியது. லக்கு லைட்டா நவுத்தி விட்டுருச்சு போல. மரத்தையோ இரும்பையோ அளவா இருக்கிறதுக்கு இந்த ரவுண்ட் கட்டர் மிஷினை பயன்படுத்துறது நீங்க பாத்துருக்கலாம். துண்டா வெட்டுற அளவுக்கு பயங்கர ஷார்ப்பா இருக்க பிளேடு. துண்டா போறதே பெரிய ஆச்சரியம்னா உடஞ்ச துண்டு உயிருக்கே ஆபத்தா வந்து இவர் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாரு. மெட்டலா இருக்க போன மனுஷன் கவனமா மாஸ்க் போட்டு போனதுனால மூஞ்சி கட்டல பட்டு வெட்டாம தப்பிச்சிருக்காப்ல. சா மிஷினோட பிளேடு உடஞ்சு மாஸ்க் முன்னாடி சொருகினதுனால சாவ கண் முன்னாடி பார்த்தாருன்னே சிம்பிளா சொல்லலாம். குளத்துக்கரையில மீன் பிடிச்சிட்டு இருந்தவருக்கு விஷயம் புரியல. பிடிச்ச இறைய தூண்டில இருந்து எடுக்கும் போது கையவே பறி கொடுத்துருப்பாரு கொஞ்ச நேரத்துல. அன்னைக்கு அவருக்கு நல்ல நேரம், தூண்டில் மீன் எடுக்க போய் கை துண்டாகாம தப்பிச்சாரு. முதல்ல இருந்தது முதல்ல தெரியல போவோம். அவங்க பையனை சேஃப்டி பண்றதுல பக்கா. பாதத்தை வச்சே காப்பாத்துறாங்கல்ல அக்கா. இங்க மலை சரிவுல மவுண்டைன் பைக்கிங் பண்ணும் போது செகண்ட்ல சேஃப்டியா இருக்காங்க ரெண்டு பேரும். கோடாரி விட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒண்ணு கரெக்டா மரத்துல சொருகிருது, அடுத்து எரிஞ்ச ஒண்ணு நலம் விசாரிக்க வந்தவரை நறுக்கி இருக்கும். நல்ல வேலையா லக்கு இருந்ததுனால லாபகமா தப்பிச்சாரு. அது வாட்டர் ஸ்லைட்ல நடந்ததுனால சரியா போச்சு. பதற்றத்துல தம்பி பேண்ட்டை ஈரமாக்கினது கூட தெரியாமே போச்சு. சைலண்டா தம்பியோடய லக்கும் வந்ததுனால தறிக்கிட்டு வந்த ஆண்டி கிட்ட இருந்து செகண்ட்ல தப்பிச்சிட்டாப்ல. அன்னைக்கு லக்கோட இருந்தது ஆங்கர் அக்காவான்னு தெரியல, ஆனா மண்டைக்கு வந்தது பிளேயர் பிடிச்சாரு பக்காவான்னு மட்டும் தெரியுது. ஹெட் கை பண்ணி எதிர்ச்சியா வந்த ஐஸ் ஹாக்கியோட பக்க டக்குன்னு பிடிச்சி மண்டை துறக்காம காப்பாத்துச்சு அந்த ரிஃப்ளெக்ஷனு. இந்த வீடியோல ஹாப்பியான விஷயம் அவங்க கார்ல இருந்து மிஸ் ஆனதுதான். சோகம் என்னன்னா அவங்க தப்பிச்சதே அவங்களுக்கு தெரியலங்கிறது தான். கேர்லெஸ்ஸா பின்னாடி போனவங்கள காருக்காரர் மிஸ் ஆகி காப்பாத்திருக்காரு. ட்ரெயினும் கெட்ட வார்த்தை பேசும். இந்த மாதிரி குறுக்க பூந்து போனா கிராசிங்ல போயிட்டு இருக்கும் போது கூட ரேசிங் பண்றவங்கள்ட்ட இருந்து கவனமா தான் இருக்கணும். கண நொடியில கண்ணீர் அஞ்சல இருந்து தப்பிச்சிட்டாப்ல. பைக்கு தூக்கி வீலிங் அடிச்சவருக்கு லக்காக்கள் இருந்திருக்கு. லைட்டா சரிஞ்சு தீ தெரிக்கும் போது தப்பிச்சிட்டாரு. கீழே விழுகாம ஓடனதோட கூட போய் பைக்கையும் பிடிச்சிட்டாரு. பைக்குக்கும் பாடிக்கும் எந்த டேமேஜ் இல்லாத அளவுக்கு அன்னைக்கு இடையில இன்சூரன்ஸா லக்கு தான் இருந்திருக்கு. ட்ரக் வருதுன்னு கார திருப்பின ஓட்டுநருக்கு அதிர்ச்சி. கொஞ்ச நேரத்துல உயிர் வந்து போச்சு. அவர் தெரிஞ்சு பண்ணாரான்னு தெரியல, ஆனா கரெக்டான நேரத்துல பண்ணிட்டாரு. கான்கிரீட் உடையறதுக்கு முன்னாடி கையால தூக்கிட்டாரு. ஓவர் டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ஓராயிரம் தடவை யோசிக்கணும். கடைசி நொடியில இவர் கவனமாய் திருப்பினாருன்னா குறுக்க வரது தெரிஞ்சு டக்குன்னு பஸ் டிரைவரும் திருப்பினாரு. இல்லைன்னா இன்சிடென்ட் ஆக்சிடென்டா மாதிரி இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமர்களுக்கு திடீர்னு ஏற்பட்ட ஹோல்ல குபீர்னு தப்பிச்சிட்டாப்ல. ஜிம்ல பார்வல்ல வெயிட் போட்டவருக்கு ஒரு சைடு மட்டும் எல்லாத்தையும் கழட்ட சாதுவா உட்கார்ந்து இருந்தவருக்கு சம்பவம் நடந்திருக்கும். எதர்ச்சியா உள்ள வந்தவர் கையை உள்ளினா அன்னைக்கு கம்பில இருந்தவருக்கு அபாலம் தப்பிச்சதுக்கு டைமிங்ல நண்பர் உள்ள வந்ததுதான் காரணமா இருந்திருக்கு. இந்த வீடியோவோடய முடியுது. நொடியில உயிர் தப்பிச்ச மொரட்ட அதிர்ஷ்டசாலிகளை இந்த வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோல நீங்க பார்த்ததுலயே அப்படின்னு ஆச்சரியப்பட வச்ச வீடியோ எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டுங்க. சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க உங்களுக்கு மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் பேக்ஸ்.